ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் யான் வித் அபர்ணா தமிழ். இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க இந்த ஒர்க் வந்து நாகேஸ்வரி மேமோடது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒர்க்கு. நிறையா ஒர்க்ஸ் வந்தாலும் இந்த ஒர்க் என்னன்னு தெரியல, என்னால் மறக்கவே முடியாத ஒரு ஒர்க்குன்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது மேம். ஸோ இது வந்து கலைவாணி மேம் ஒர்க் பண்ணது, அவங்களுடைய பாப்பாவே அவங்க போர்ட்ரே பண்ணி அப்படியே ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்மளுடைய தேவதர்ஷினி மேம் ஒர்க் பண்ணது, ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சு. ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர், எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இது வந்து ஆனந்தவல்லி மேம் ஒர்க் பண்ணது. ஏற்கனவே அவங்களுடைய நிறைய இது நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அவங்களுடைய ஒர்க்ஸை. ஸோ அதில் ஒரு ஒர்க் தான் இது, ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர். இது வந்து நம்ம ரேஷ்மா மேம் ஒர்க் பண்ணது, ரொம்ப அழகாக இருக்குது. தாம்பூர் ஸ்டிச் ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு ரியலாக இருக்குது, பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து நம்ம கவிதா மேம், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ். நான் நிறையா தடவை சொல்லியிருக்கேன், கவிதா மேம், பரணி மேம், வின்சி சிஸ்டர், நிறையா பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஒர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இது வந்து பேட்டர்ன் ஸ்டிச்சு, ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அதே ஆனந்தவல்லி மேம் ஒர்க் பண்ணது தான். பேட்டர்ன் ஸ்டிச்சு, கீழே அவங்க வந்து ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க, பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது வந்து ஃபாத்திமா மேம் ஃப்ரம் சென்னை, அவங்க ஒர்க் பண்ணது. ஃப்ளை ஸ்டிச்சு எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது மேம், ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இந்த தாம்பூர் ஸ்டிச் வந்து வித்யா சிஸ்டர் ஒர்க் பண்ணது, அவர் அப்படியே சோகமாக இருக்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். தாம்பூர் ஸ்டிச்சுக்காக அவங்க ஒர்க் பண்ணது. ஸோ இந்த மயில் வந்து அழகு மயில் சிஸ்டர் ஒர்க் பண்ணது, பேட்டர்ன் ஸ்டிச்சுக்காக ஒர்க் பண்ணாங்க. ஷேடட் பட்டன்களுக்கு தனியாக ஒர்க் பண்ணாங்க, பேட்டர்ன் ஸ்டிச்சுக்காக அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சமா மேம், அந்த சமா சிஸ்டர் ஒர்க் பண்ணது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஃப்ளை ஸ்டிச் அவங்க ஒர்க் பண்ணது. இதே இது அவங்க வந்து ஷேடட் பட்டன்களுக்கும் ஒரு பீகாக் ஒர்க் பண்ணாங்க. ஸோ இதுதான் அவங்க ஒர்க் பண்ண ஷேடட் பட்டன்களுக்குரிய பீகாக்கு, ரெண்டுமே சூப்பராக இருக்குது. ரெண்டு பீகாக்குமே வேறு லெவலில் இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து ஷேடட் பட்டன் ஹோலில் இதை ஒர்க் பண்ணது ஃப்ரான்சிஸ்ஸா, ஃப்ரான்சிஸ்கான்னு நினைக்கிறேன் அந்த சிஸ்டர் நேமு. ஸோ அவங்க ரொம்ப சூப்பராக இருக்குது மேம், ரொம்ப அழகாக இருக்கு. ஸோ இது வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு, இது வந்து ஒரு சின்ன ஸ்டிச் தான், இருந்தாலும் அவங்க பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணதுனால இதை நான் போட்டிருக்கேன். ப்ரீத்தி மேம் ஒர்க் பண்ணது, ரொம்ப சூப்பராக இருக்குது, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ணியிருக்கிறது. இது வந்து கல்பனா சிஸ்டர் ஒர்க் பண்ணது, ரெண்டு பேரும் நல்லா டான்ஸ் ஆடுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. தாம்பூர் ஸ்டிச்சுக்காக இந்த ப்ராஜெக்ட் அவங்க பண்ணாங்க. அடுத்து இது வந்து ஃப்ளை ஸ்டிச்சு, இது வந்து அர்ச்சனா மேம் ஒர்க் பண்ணது. ஃப்ளை ஸ்டிச்சு ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். மோஸ்ட்லி ஃப்ளை ஸ்டிச்சு இது மாதிரி ஏதாச்சும் ஒரு புறா பறக்கிற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க எல்லா சிஸ்டர்ஸும், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த இமேஜ் வந்து கவிதா மேம் ஒர்க் பண்ணது. கவிதா சிஸ்டரே நிறையா பேர் எங்ககிட்ட இருக்காங்க, ஒவ்வொரு பேருமே வேறு வேறு கவிதா சிஸ்டர். ஸோ அதில் ஒரு கவிதா சிஸ்டர் ஒர்க் பண்ணது இது. இந்த இது வந்து இந்து சிஸ்டர் ஒர்க் பண்ணது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு தான், எவ்வளோ அழகாக யோசிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த பட்டன் ஹோல் ஃபில்லிங் வந்து ஷபானா சிஸ்டர் ஒர்க் பண்ணது, ஷபானா மேம். ரொம்ப அழகாக பொறுமையாக ஒவ்வொரு இதுக்குமே அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து பட்டன் ஹோல் ஃபில்லிங்கு, இது வந்து லீஃப் ஃபில்லிங்கு. இந்த லீஃப் ஃபில்லிங் ஒர்க் பண்ணது பரணி சிஸ்டர். ஸோ ஒவ்வொரு லீஃபுமே ஒவ்வொரு டைப்பில் இருக்கும், ஓகேங்களா. ஸோ 3 types ஆஃப் லீஃப் ஃபில்லிங்கை சேர்த்து ஒரு ஹோம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த சம்கி ஒர்க் வந்து சுஜிதா மேம் பண்ணது, ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர், எவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கு. அதுக்கடுத்து மேட் ஃபில்லிங் ஸ்டிச்சு, இந்த மேட் ஃபில்லிங் ஸ்டிச் வந்து காஞ்சனா மேம் ஒர்க் பண்ணது. ஸோ காஞ்சனா மேமோட ஒர்க்கை ஏற்கனவே போன வீடியோலேயும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த சிஸ்டர் ஒர்க் பண்ணது, நல்லாயிருக்கு சிஸ்டர். ஸோ இந்த ஃப்ளாட் லோடிங் வந்து மகாலட்சுமி மேம் ஒர்க் பண்ணது. மோஸ்ட்லி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஃப்ளாட் லோடிங்க்கு ட்ரெஸ் கான்செப்ட் தான் எடுப்பாங்க, ஏன்னா அதில் தான் மோஸ்ட்லி ப்ராக்டிஸ் பண்ண சொல்லுவேன். ஸோ அவங்க ஒர்க் பண்ணது. ஸோ இது வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், பட்டர்ஃப்ளை ஸ்டிச்சு, 2 types ஆஃப் பட்டர்ஃப்ளையும் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. நாகேஸ்வரி மேம் ஃப்ரம் மதுரை, ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஸ்டூடெண்ட் எனக்கு இவங்க. இது வந்து கவிதா மேம் கோவை, இது வந்து அவங்க பீட்ஸ் லோடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ பீட்ஸ் லோடிங், கட் பீட் லோடிங் கொடுத்து இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இது வந்து வித்யா சிஸ்டர் ஃப்ரம் சென்னை, இதில் வந்து பேட்டர்ன் ஸ்டிச் யூஸ் பண்ணியிருக்காங்க. பேட்டர்ன் 1, பேட்டர்ன் 2 ரெண்டையுமே சேர்த்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டு பேட்டர்னுமே. ஸோ அவ்வளோதான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு. உங்களுக்கும் இது மாதிரி ஆரி ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா எனக்கு மேலே தெரியுற வாட்ஸ்அப்புக்கு காண்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதில் இருக்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அப்படின்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்யூ. எல்லா எஃபர்ட்ஸும் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான்.